நண்பர்கள் அனைவருக்கும் வெல்கு செமொழியின் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி சயின்ஸ் டாப்பிக்லாம் பார்த்துட்ருக்கோம். அதில் விலங்கியலில் ரெண்டாவது டாப்பிக்காக இருக்க இனப்பெருக்க மண்டலம் பார்க்குறோம். பருவமடைதல், ஆண்கள் பெண்களில் ஹார்மோன்கள் சுரக்கிறது அதிகரிக்கிறதுனால தான் இனப்பெருக்க மண்டலமே செயல்பட தொடங்குது. இது தான் பருவமடைதல் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக பெண்கள் தான் முன்னதாகவே இது நடக்கும். ஆண்களில் வந்து 13-14 வயசில் நடக்கும், பெண்களுக்கு 11-13 வயசில் பருவமடைவாங்க. ரெண்டு பேருக்குமே ஹார்மோன் வந்து சுரக்கும். ஆண்களில் சுரக்கிற ஹார்மோன் டெஸ்டோஸ்ட்ரான், பெண்களில் வந்து ஈஸ்ட்ரோஜன் மற்றும் ப்ரோஜெஸ்ட்ரான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் பெண்களுக்கு எதாக இருந்தாலுமே பண்ணுவாங்க. ஸோ டெஸ்ட் அப்படின்னாலே ஆண்கள் தான், ஆண்கள் அப்படின்னாலே டெஸ்டோஸ்ட்ரான், பெண்கள் அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜனில் ரோஜா அப்படின்னா பெண்களோட பேர், ஸோ ரோஜானாலே பெண்கள். ப்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்றதுல ஜெஸ் அப்படின்னா ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸினா பெண்ணோட பேர். ஸோ பெண்கள் ஹார்மோன் அப்படின்னாலே ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான், ஓகேவா? இந்த சுரப்பிகள் வந்து அதிகமாக சுரக்குது. இதை யார் கட்டுப்படுத்துகிறா அப்படின்னு பார்த்தோன்னா, பிட்டியூட்ரி சுரப்பியோட கொனோடோட்ரோஃபின் லூட்டினைசிங் ஹார்மோன், அதாவது எல்ஹச் அப்படின்னு சொல்லுவோம், லூட்டினைசிங் ஹார்மோன், பாலிக்கல் செல்களை தூண்டும் ஹார்மோன், இது எல்லாம் தான் வந்து இந்த ஹார்மோன்களை கட்டுப்படுத்துது. அடுத்ததாக மாதவிடா சுழற்சி, அண்டம் விடுபடுதல், அதை பற்றி பார்ப்போம். பெண்களில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் வந்து மாதவிடாய். இதை வந்து பூப்படைதல் அப்படின்னு சொல்லுவோம். பெண்களில் 11-13 வயசுக்குள்ளே இந்த நிலை வந்து ஆரம்பிக்கும். அதே மாதிரி 48-50 வயதுக்குள்ளே இந்த நிலை வந்து முடிவடைஞ்சிரும். மாதவிடைவு அதாவது முடிவடைகிறத வந்து மெனோபாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 4 நிலைகள் இருக்குது மாதவிடாய் சுழற்சியில். 1 மாதவிடாய் அல்லது அழிவு நிலைன்னு சொல்லுவோம். அடுத்து பாலிகுலார் அல்லது பெருக்க நிலை, அண்டம் விடுபடும் நிலை, லூட்டியஸ் அல்லது உற்பத்தி நிலை, ஓகேவா? முதல்ல வந்து அழிவு நிலை, அடுத்து பெருக்க நிலை, அடுத்து அண்டம் விடுபடும் நிலை, அடுத்து உற்பத்தி நிலை. இந்த 4 நிலைகளும் ஒன்றுமே இல்லை. மாதவிடாய்னால் என்ன, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிளட் ஃப்ளோ தான். பிளட் ஃப்ளோ அப்படின்னா வந்து அது அழிஞ்சி பிளட் வந்து வெளியில் வரும், ஓகே? அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது வந்து அடுத்து பிளட் எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப பாலிக்குள் வந்து அது வளர ஆரம்பிக்கும், அதுதான் பெருக்க நிலை. அது வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த அப்புறம் அண்டம் வந்து வெளியில் வரும், அது 3வது நிலை. அண்டம் வெளியில் வந்து இனச்சல்கள் இணைந்துச்சு அப்படின்னா அது கருவாக உருவாகும், அதுதான் உற்பத்தி நிலை. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இந்த சைக்கிள் வந்து ஃபஸ்ட்லேருந்து திரும்ப நடக்கும். இதுதான் மாதவிடாய் சுழற்சி. இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கு யார் தூண்டுதலாக இருக்கா, எந்த ஹார்மோன் தூண்டுதலாக இருக்குன்னு பார்த்தோன்னா, பிட்டியூட்ரி ஹார்மோன், அதாவது எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச்ன்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோனும் நம் பெண்களில் உள்ள ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்ட்ரான், இந்த 3 ஹார்மோனும் தான் வந்து காரணமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து தூண்டிவிடுது. மாதவிடாயோட நிலைகள் பார்ப்போம். முதல்ல வந்து முதல் நிலையில் ஃபஸ்ட்டு பிளட் ஃப்ளோ, அதாவது 5 நாள் வரைக்கும் இருக்கும், சரியா? பொதுவாக 4-5 நாள் வரைக்கும் இருக்கும், அதுதான் முதல் 4-5 நாட்கள். அதில் பாலிக்கல்கள் வந்து வளர்ச்சி அடையும் முதல் நிலையில், அண்டத்தில் நிகழ்கிற மாற்றம். கருப்பையில் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த கருப்பையில் உள்ள சுவர் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம், அது வந்து உறிஞ்சி இரத்தமாக வந்து வெளியில் இரத்தப்போக்காக வெளியில் வரும், அதுதான் கருப்பையில் நிகழும். அண்டகத்தில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, பாலிக்கில் வந்து வளர ஆரம்பிக்கும், வளர்ச்சி இருக்கும். இந்த டயத்தில் ஹார்மோன் வந்து அளவு கம்மியாக இருக்கும், 2 ஹார்மோனுமே கம்மியாக தான் வந்து சுரக்கும், ப்ரோஜெஸ்ட்ரான் ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக சுரக்கும். அடுத்து 6-13, அடுத்த 6 நாட்கள்னு வச்சுப்போம், 6-13வது நாள் வரைக்கும் பாலிகுலர் நிலைன்னு சொல்லுவோம். இப்போ கருப்பையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த சுவர் வந்து உறிஞ்சி ரத்தம் வெளியில் வந்துடுச்சா, வெளியில் வந்ததுக்கப்புறம் திரும்ப அந்த சுவர் வந்து வளர ஆரம்பிக்கும், புத்தாக்கம் பெறும், அதுதான் எண்டோமெட்ரியம் சுவர் வந்து புத்தாக்கம் பெறுதான்னு சொல்கிறாங்க. இது கருப்பையில் நடக்கும். அண்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, பாலிக்கில்கள் வளர்ச்சி அடைந்து முதிர்ந்த கிராஃபியன் பாலிக்கிலாம் மாறும்.
இந்த அடுத்த ஒரு வாரத்தில் அந்த கிராஃபியன் முதல்நிலை பாலிக்கிள் வளர்ந்து கிராஃபியன் பாலிக்கிள்களாக மாறும். அப்படி மாறுறப்ப நம்மளுக்கு வந்து ஹார்மோன் தேவை இல்லையா, அப்போ ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும். ஈஸ்ட்ரோஜனும் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோனும் அதிகமாக இருக்கும், அதாவது பெட்டியூட்ரி ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜனும் அதிகமாக சுரக்கும் இந்த பாலிகுலர் நிலையில். அடுத்து மூணாவது நிலைன்னு பார்க்கும்போதும் அண்டம் விடுபடும் நிலை. அண்டம் விடுபடுதல்னா என்ன, அண்டத்தில் என்ன மாற்றம் நிகழும்னா கிராஃபியன் பாலிக்கிள் வெடித்து அண்டம் வெளியில் வரும், அதுதான் அண்டத்தில் நடக்கும். கருப்பையில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த எண்டோமெட்ரியம் சுவர் வந்து இன்னும் தடிமனாக மாறுது. அந்த அண்டம் வெளியில் வருது இல்லையா, இங்கே வெளியில் வருது, அங்கே சுவர் வந்து தடிமனாக மாறுது. அப்போ இன்னும் வந்து ஹார்மோன் அதிகமாக சுரக்குது. என்ன ஹார்மோன் அப்படின்னா எல்ஹெச் ஹார்மோன், பெட்டியூட்ரியில் இருக்க எல்ஹெச் ஹார்மோன் வந்து நல்லா அதிகமாக சுரக்குது. இது வந்து அண்டம் விடுபடும் போது 14ஆம் நாள், ரெண்டாவது வாரத்தோட முடிவில் 14ஆம் நாளில் தான் அண்டம் விடுபடும் நிலை. அடுத்ததாக லூட்டியஸ் நிலை. இது 15-28 நாட்களில் லூட்டியஸ் நிலைன்னு சொல்கிறோம். இதில் அண்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா கிராஃபியன் பாலிக்கிள்கள் வளர்ச்சி உற்று கார்பஸ் லூட்டியமாக மாறும். அதே கருப்பையில் வந்து அண்டம் விடுபட்டு அண்டம் இருக்கு இல்லையா, அது கருவுறுதல் நிகழ்ச்சிக்காக வந்து காத்திருக்கும். கருவுறுதல் நிகழ்ந்துச்சு அப்படின்னா எண்டோமெட்ரியம் வந்து பதிவுக்கு தயாராகுது, கருவை வந்து பதிய வைக்கும். அப்படி கருவுறுதல் நிகழலை அப்படின்னா கார்பஸ் லூட்டியம் சிதைந்து கருப்பையின் சுவர் உரிந்து கருவுறாத முட்டை இரத்தத்தோடு வெளியேறும். இதுதான் வந்து நம்மளோட கருப்பையில் நிகழும் லூட்டியஸ் நிலையில். லூட்டியஸ் நிலையின் போது எல்ஹெச் மற்றும் எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன்கள் வந்து குறையும். கார்பஸ் லூட்டியத்தினால் உற்பத்தி செய்யப்பட்ட புரோஜெஸ்ட்ரோன் அளவு குறைந்து மாதவிடாய் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வந்து ஹார்மோன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அண்டம் விடுபடும் போது எல்ஹெச் ஹார்மோன் வந்து அதிகமாக உச்ச நிலையில் இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது வாரம் 6-13 நாட்கள் பாலிகுலர் நிலையில் எஃப்எஸ்ஹெச் மற்றும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அதிகமாக இருக்கும். மற்ற எல்லா நாட்கள்லையுமே வந்து ஹார்மோன் குறைவாக தான் இருக்கும். எப்போ அதிகமாக இருக்கும்னா அண்டம் விடுபடும் போதும், அதுக்கு முதல் நிலையிலும். ஃபஸ்ட்டு பாருங்கள் மாதவிடாய், அடுத்து பாலிகுலார், அடுத்து அண்டம் விடுபடுதல், அடுத்து லூட்டியஸ். நாட்கள் பார்த்தோன்னா 4-5, அடுத்து 6-13, அண்டம் விடுபடுதல்னா 14வது நாள், லூட்டியஸ் நிலை அப்படின்னா 15-28. அடுத்ததாக அண்டத்தில் நிகழ்கிறது பாலிக்கிள் வந்து வளரும், அடுத்து பாலிக்கிள் கிராஃபியன் பாலிக்கிள்களாக மாறும், கிராஃபியன் பாலிக்கிள்கள் அடுத்து வெடித்து அண்டம் வெளியேறும். அடுத்ததாக வந்து காலியான கிராஃபியன் பாலிக்கிள் வளர்ச்சியுற்று கார்பஸ் லூட்டியமாக மாறும். அதே கருப்பையில் ஃபஸ்ட்டு வந்து அந்த எண்டோமெட்ரியம் சுவர் உரிந்து இரத்தப்போக்கு ஏற்படும், அதுக்கப்புறம் திரும்ப புத்தாக்கம் பெறும் அந்த சுவர். அதுக்கு அடுத்த நிலையில் அந்த சுவர் கொஞ்சம் தடிமனாகும். அதுக்கு அடுத்த நிலையில் கரு உட்டல் நடந்துச்சு அப்படின்னா அந்த சுவர் வந்து கருப்பதிவுக்கு தயாராகும். நிகழலை அப்படின்னா சிதைந்து இரத்தத்தோட முட்டையே வெளியேறும். ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோன் குறைவாக இருக்கும், அடுத்த ரெண்டு நிலையிலையும் அதிகமாக இருக்கும். அதுவும் அண்டம் விடுபடுதலில் எல்ஹெச் வந்து உச்ச நிலையில் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து எல்லா ஹார்மோனுமே குறைஞ்சிரும்.